ஹாய் லஃபீம், நான் தமிழன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன டாபிக் என்னென்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஒரு லைக்கை போட்டு விட்டுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க இப்படி எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஷேரை பண்ணி விட்ருங்க. அப்புறம் எப்படி இந்த வீடியோ சூப்பராக தான் இருக்கும், எதுக்கு சும்மா வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அந்த விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமும் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெறக்கூடாது, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணணும், ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். இப்படி இவ்வளோ வேலை இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருங்க. பொதுவாக இந்த உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப வலுவான உறவுகள்னு சில உறவுகள் இருக்குது. அது மாதிரியான ஒரு உறவு தான் இந்த சகோதரன் சகோதரி அப்படின்ற உறவு. ஸோ இந்த ஒரு உறவை நம்ம மதிக்கணும், இந்த ஒரு உறவை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ரக்ஷாபந்தன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் வந்து இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரக்ஷாபந்தனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ரக்ஷாபந்தனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த ராக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. இந்த ராக்கி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அது தன்னோட சகோதரனுக்கோ தன்னோட சகோதரிக்கோ வந்து கையில் கட்டி விடுவாங்க. தான் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கயிறை வந்து அவங்க கையில் கட்டி விடுவாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு வந்து அன்பின் ஒரு வெளிப்பாடாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு ரக்ஷாபந்தனை பற்றியும் இந்த ராக்கியை பற்றினும் வரலாற்றில் வந்து பல கதைகள் சொல்லப்படுது. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து நம்மளோட பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபாரதம் இருக்குல்ல, அதில் கூட இந்த மாதிரியான ஒரு கதை சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாண்டவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட மனைவி தான் திரௌபதி. இந்த திரௌபதி ஒரு சமயத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிருஷ்ணன் இருக்கார்ல, அவருக்கு வந்து போரில் வந்து காயம் ஏற்பட்டுருது. அந்த காயத்தில் வந்து ரத்தம் வழிந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த திரௌபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணனோட காயத்தை போக்கணும், அந்த ரத்தத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தன்னோட உடம்புல இருக்க அந்த புடவை இருக்குல்ல, அதனோட ஒரு பகுதியை கிழித்து அந்த காயத்தில் கட்டுறாங்க. ரத்தமும் கொஞ்ச நேரத்தில் நின்று போகுது. ஸோ இந்த ஒரு திரௌபதியோட செயலை பார்த்தினா கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுது. ஸோ அப்போ வந்து அவர் ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தீய விளைவு உனக்கு ஏற்பட்டாலும், அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உனக்கு அந்த சமயத்தில் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வாக்குறுதியை வந்து திரௌபதிக்கு வந்து கிருஷ்ணர் அளிக்கிறாரு. ஸோ அதே போல் வந்து கௌரவர்கள்ட்ட பாண்டவர்கள் வந்து அந்த சூதாட்டத்தில் தோற்றுருவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த நீதிமன்றம் இருக்குல்ல, கௌரவர்களோட நீதிமன்றத்தில் திரௌபதியை நிற்க வச்சு மானபங்கம் படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதியோட அந்த புடவை இருக்குல்ல, அதை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து கிருஷ்ணன் சொன்னது போலவே, உனக்கு பிரச்சனையாக இருக்க தேவரத்தில் நான் வந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னது போலவே அவர் வந்து உதவி செய்கிறாரு. அவரோட திரௌபதியோட மானத்தை காக்கிறாரு. எப்படி அப்படின்னா, என்ன தான் வந்து கௌரவர்கள் அந்த புடவை இழுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த புடவை வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் இழுத்தாமல் அந்த புடவை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணர் சொன்னது போலவே திரௌபதிக்கு உதவி செஞ்சு திரௌபதியோட மானத்தையும் வந்து காப்பாற்றுறாரு. இந்த ஒரு நிகழ்வு வந்து பாண்டவர்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, அது ஒரு முக்கியமான ஒரு நாளாக வந்து பாண்டவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ இதை தான் வந்து ரக்ஷாபந்தன் அப்படின்னு வட இந்தியாவிலையும் சரி, இன்றைக்கி தென்னிந்தியாவிலையும் சரி, உலகம் ஃபுல்லாக எல்லா வந்து சகோதர சகோதரிகளும் வந்து இந்த ஒரு ரக்ஷாபந்தனை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விழாவாக பார்க்கப்படுது. சகோதரன் சகோதரிக்குள்ள இருக்கிற ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இந்த ரக்ஷாபந்தன் பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு குட்டி குட்டி விஷயத்தை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கூகுள்லேயோ இல்லை மற்ற வெப்சைட்லேயோ இல்லை மேகசின்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு, ஏதாவது புக்ஸ் மூலமாகவோ இதை பற்றி இன்னும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக, இன்ட்ரெஸ்டிங்காக, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல்.